அப்புறம் இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் இவங்க வந்து ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப நேர்மையாக எனக்கு விமர்சனம் எழுதியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. உங்கள் காலில் விழுந்த கூட எனக்கு அது தகும். இந்த விமர்சனம் வந்து நல்லபடியாக அந்த படத்தை இன்னும் கம்மிங் வீக்கெலாம் போய் அது இன்னும் மிகப்பெரிய வெற்றியாகணுட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அப்புறம் என் படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், நியூஸ் டைரக்டர் ஜிப்ரான், அப்புறம் கேமராமேன் கிச்சா, என் கூட ஒரு 3-4 படம் ஒர்க் பண்ணியிருக்கான், என் கூட ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருப்பார். அவரோட ஃபோட்டோகிராஃபி வந்து வந்து ரொம்ப பாராட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தேங்க்ஸ் கிச்சா. அதுக்கப்புறம் ரைட்டர் மணிஜி, நிறைய இந்த கதையை பற்றி இது எப்படி எடுக்கலாம், என்ன எது செய்யணும், இது யார் டார்கெட் ஆடியன்ஸ், நமக்கு யார்கிட்ட போய் ரீச் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் முடிவு பண்ணோம். அந்த டார்கெட் ஆடியன்ஸை நாங்கள் ரீச் பண்ணியிருக்கோம். எஸ் மணி சார், தேங்க்யூ சார். பாலக், அந்த ஒரு சீன் கிளைமாக்ஸ் கூட நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க அந்த சீன் ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு சார், கண் கலங்கிட்டோன்னு சொன்னீங்க. அது இன்ஃபேக்ட் நாங்கள் அதை எடுக்கும்போது யூ மேட் மீ நோயிங் தட் ஆக்சுவலி ரிமெம்பர் 7:15 ஆயிடுச்சு, 7:15 ஆச்சு ஈவினிங்கு, ரெண்டாம் 10 o'clock கால் ஷீட் முடியுது. அப்போ தான் அந்த சீனை ஸ்டார்ட் பண்ணோம். சுந்தர் சார் கூட கேட்டார், சார் முடிச்சிருவீங்களான்னு. இல்லை சார் முடிச்சிருவேன். எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? இல்லை பழக்கு மேலே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் அவ்வளோ இன்புட் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட, ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஜஸ்ட் கிவன் லாட் ஆஃப் இன்புட்ஸ், எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக அந்த இன்புட்டை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. நான் தப்பித்தது கூட நான் நடித்து காட்டல, அதை அவங்க அப்படியே வந்து அவங்ககிட்ட விட்டேன். ஜஸ்ட் லெஃப்டர் நீங்களே பண்ணுங்கன்னு சொன்னேன், டூ இட் ஆன் யுவர் ஓன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ஒரு ஷார்ட்டுக்குனாலும் எடுக்கல, கிச்சாவும் டக்கு டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி ரொம்ப பிரமாதமாக அந்த சீனை இது பண்ணாங்க. ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் மோர் தென் ஏ டைரக்டர் பீயிங் ஆடியன்ஸ், நான் படம் பார்க்கும்போது எனக்கே வந்து ரொம்ப இம்பேக்டாக இருக்கும் அந்த சீனு. அந்த ப்ரெஸ் பீப்புள்ஸும் ரொம்ப நல்லா பாராட்டினீங்க, பர்சனலாக என்கிட்ட பேசுனீங்க. ஐ எம் ஸோ தேங்க்யூ, ஸோ கிளாட் ஆஃப் யூ. அப்போ என் தம்பி பிரபாகரன், இந்த படத்தோட ப்ரொடியூசர், பேக் போன் ஆஃப் த மூவி, ரொம்ப தேங்க்ஸ் பிரபாகரா. இன்றைக்கி இந்த படம் இங்கே வந்து நிற்கிதுன்னா நான் கும்புற எல்லாக்கப்புறம் பிரபாகரனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் அவன் ஃப்ரெண்டு மது, கோ ப்ரொடியூசர், என்னோடய எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையுமே அவன்கிட்ட தான் இறக்கி வைப்பேன். நான் அதிகமாக ஒரு நாள் பேசுகிறது என் வயிற்று கூட கிடையாது, அவன்கிட்ட தான் அதிகமாக பேசுவேன். அதிகமாக திட்டுறதும் அவன் தான். அவ்வளோ திட்டி வாங்கிட்டு எனக்காக எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல், எந்த மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் Sorry. Hello. I love you, da. It's okay. Sorry. Very sorry. Now, most now, could I have a number control on that? But I can't. I'm so sorry. Vivian, sir, when the... Usually, the audio lens is told to me. I think the first time, when I was in the movie, the director came to Arim Patrick, and the wife came to me. I think that the wife is in the same way. எனக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்து ட்ரை பண்ணார். இன்றைக்கி அவர் அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணார். எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் இணைச்சது ரவி அண்ணன். தேங்க்ஸ் அண்ணன். ரவி அண்ணா வந்து சுப்புலட்சுமி ஃபிலிம்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் திருப்பி என்னையும் சாரியும் ரீயூனியன் பண்ணார். அவருக்கு ஒரு நன்றி. அவர் படத்தில் வேலை செஞ்ச எடிட்டர் சுதர்சன், சவுண்ட் மிக்சிங் ரம்முத்தலா, சவுண்ட் டிசைனர் விஜயரத்னம், அதுக்கப்புறம் ஃபைட் மாஸ்டர் அசோக், த கிரேட் மேன். அதாவது நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தை நான் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன், இப்படி தான் ஃபைட் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும்ன்ட்டு அவர் எல்லாத்தையும் தாங்கிட்டு எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அது வந்து இட்ஸ் அ கிரேட் திங். அவர் வரல, வேறு ஷூட்டிங்கில் இருக்கார். தேங்க்யூ அசோக். மையப்பன், இந்த படத்து வந்து அந்த தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஒரு வில்லன் மையப்பன் தான். ஏன்னா மாறன் ஃப்ரம் கேரளா இண்டஸ்ட்ரி, வம்சி ஃப்ரம் மும்பை, அண்ட் ஒன் மோர் கேரக்டர் நஞ்சுண்டா ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி. தமிழில் வந்து நம்ம தமிழன் மையப்பன், அவனை நான் எப்போதும் மையப்பன் தான் கூடுவேன். ரொம்ப அழகாக பண்ணான். பாவம் ரியலாகவே அடி வாங்கினான், நிறைய இடத்துல ரியலாக அடி வாங்கினான்.
நீ அடித்தா நீ வாங்கின அடிக்கு இறைவன் வெற்றி கொடுத்துருக்கான், உன்னையும் பாராட்டுறாங்க. அது நீ தேட்டரில் உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்ணாங்கிறது உனக்கே தெரியும், ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாமே, கண்ணன் வந்து எங்கள் படத்தோட பிஸ்னஸ் ப்ரொமோட்டர் கண்ணா, எல்லாத்துக்கும் வணக்கம். அவர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு, உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்கள் காலில் விழுந்து நான் என்னோடய தேங்க்ஸை சொல்கிறேன் மாதிரி நினச்சிக்கோங்க. இன்னும் நிறைய பேர் விமர்சனம் எழுதலை, அவங்க எழுதுகிறவங்களும் உங்களுக்கு என்ன நேர்மையாக என்ன தோணுதோ அதை எழுதுங்க. உங்களோட சப்போர்ட்ஸும் பிளெஸிங்ஸும் இந்த படம் மட்டும் இல்லை, என்னோடய ஒவ்வொரு படமும் இருக்கணும். இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சார் 27 வருஷங்கிற சுந்தர் சார், நான் வந்து 23 இயர்ஸ் ஆயிடுச்சு, முகவரி வந்து 2000 ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்றைக்கி 23 இயர்ஸ் சார் பீங்க டைரக்டராக நாங்கள் சர்வே பண்ணுறதுக்கு கடவுளுக்கும் நன்றி, மக்களுக்கும் நன்றி, சினி பீப்புள்ஸ் டைரக்டர்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ண எல்லாம் ஆக்டர் டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. உங்கள் எல்லாத்தோட இந்த பத்திரிகையாளருக்கு கோடான கோடி நன்றி, நன்றி, நன்றி. இந்த நன்றியை சொல்லி என் மனசார இந்த நன்றியை சொல்கிறேன், ஹோல் ஹார்ட்டடாக. தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, லவ் யூ ஆல், தேங்க்யூ.